சென்னையில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து அதனை அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை அடையார் ராமச்சந்திர ஆதித்தனார் சாலையில் ராட்சச மரம் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மரத்தை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். ராட்சச மரம் என்பதால் அதனுடன் ஈபி கம்பம், அதாவது மின்கம்பமும் சேர்ந்து சரிந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மரத்தை அகற்றுவதோடு அந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்களை வேறு வழியில் செல்லவும் மாநகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரையில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதோடு 10 மேற்பட்ட மரங்கள் ஆங்காங்கே வேரோடு சாய்ந்துள்ளது நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது ராமச்சந்திர ஆதித்தனார் சாலையிலும் மரம் வேரோடு சாய்ந்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 200 களப்பணியாளர்கள் இந்த நடவடிக்கைகளில் மரத்தை அகற்றும் பணியிலும் அதே போன்று தண்ணீரை வெளியேற்றும் பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இரவிலிருந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக சென்னை அடையார் ராமச்சந்திர ஆதித்தனார் சாலையில் ராட்சச மரம் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதனை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகலுக்குள் இந்த மரம் என்பது முழுமையாக அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக அந்த சாலையில் இயல்பான போக்குவரத்து வசதி என்பது தொடங்கும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.